cierto. Okay. You read for me. Let me listen. Wow. Slowly. Can we? Well, if everybody read together. This one, Bhagavan prayer. Yeah, yeah. Read. Guruji, everything. Loud and read to Bhagavan. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பகவான் ஆரிய மஞ்சாசிரி அவர்கள் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான கொண்டுள்ள இந்தியாவில் தோன்றினார். பகவான் ஆரியா மஞ்சஸ்ரீ அவர்களின் அஸ்தவாமனைய பகவான் பெர்சோசுடன் அறிவொளி பெற்ற கணேஷா கடவுளின் மகனாக தோன்றினார். பகவான் டொரோஜா சக்ரோயின் அவர்கள் தினமும் செல்வத்திற்காக அமெரிக்காவும் மற்றும் சிறந்த பாதுகாப்பிற்காகவும் திருப்திப்படுத்த வேண்டும். டோஷா சக்ரோனுக்காக இந்த தினசரி பிரார்த்தனையை 23rd ஹெச்பி இஷோன் ரிபோஷோ அவர்கள் வியாழக்கிழமை 26th தேதி பிப்ரவரி மாதம் 2015 விடியற்காலை 3 மணிக்கு எழுதினார். பல எண்ணற்ற தெய்வீக சக்திகள் சொர்க்கத்தில் உள்ளன. அந்த தெய்வீக சக்திகள் எல்லாம் உயிரினங்களுக்கு நன்மை தரும் பொருட்டு நமக்கு வெவ்வேறான தெய்வங்களை வாய்ந்த அம்சங்களை காண்பிக்கின்றன. ருபாயா வடிவத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் கருணை, திறமை மற்றும் ஞானம் ஆகியவைகளையும் கொண்டுள்ளன. நாம் மகிழ்ச்சியாக, கவலையாக, நம்பிக்கையற்று வாழ நவரி குழப்பமாகவும் காலியாக மற்றும் எல்லா வகையான உணர்ச்சிகளையும் அனுபவிக்கும் பொழுது அவர்களை வழிபடுகிறோம். நாம் இந்த உணர்ச்சிகளை நாம் பயிற்சியற்று மனத்தின் காரணமாக தொடர்ந்து அனுபவிக்கின்றோம். எங்கள் ஏவுகளை புரிந்தவராக உயர்ந்த ஞானம் பெற்ற மனிதரான டோர்ஜோ சட்டன் அவர்கள் எங்களை ஒரு பெற்றோர் தங்கள் ஒரு குழந்தையை நேசிப்பது போல் உங்களுடன் எல்லா நேரங்களிலும் நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். தெய்வீக சக்திகளுக்கு எங்களிடமிருந்து படையல்கள் மற்றும் பரிசுகள் தேவையில்லை. எனினும் உயர்ந்த மஞ்சீஸ்வரியை டோரேஷா சட்டோன் அவர்களே, நாங்கள் உங்களுக்கு தேநீர், ஊதுபத்திகள் மற்றும் மந்திரங்களை வழங்குகிறோம். எங்களை ஆசீர்வதித்து எங்களின் வாழ்க்கையில் ஒரு அம்சமாகவும் எங்களோடு இணைந்திருக்கும் நல்ல சம்பவங்களுக்கும் தீய சங்கங்களுக்கும் அறிகுறிகள் காமிப்பராக. தீவை வரும்பொழுது அவற்றை உடனடியாக நீக்குவீராக. உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளதால் சோர்ந்து களைத்து போன எங்களின் உள்ளங்களில் நல்ல எண்ணங்களை அதிகரிப்பாராக. கஷ்டங்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் தோன்றும் பொழுது மிகவும் சக்தி வாய்ந்த, புனிதமான, எல்லாம் அறிந்த உங்களை நாங்கள் வேண்டுகிறோம். எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்கள் அன்புக்குரியவர்களை, சுற்றுப்புற சூழல் மற்றும் எங்கள் செல்ல பிராணிகளை ஆசீர்வதிப்பீராக. மெய்யறிவு மற்றும் நம்பிக்கை கொண்டு நான் அமைதி கொண்டுள்ளேன். ஓ புனிதமான பகவான் துர்சா சொக்கேன் அவர்களே, நான் உங்களை வேண்டுகிறேன். வட்டமான தொப்பி, 3 காவியுடன் இணைந்த பிக்குவே, சுதந்திரம் என்னும் வாளை ஏந்தி நீதி, ஞானம் மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும் ஆபரணத்தை இறுக பிடித்திருப்பவரே, தீய சக்திகளை அடக்கும் உயர் சிங்கத்தின் மேல் சவாரி செய்பவரே, என் விருப்பங்களை நிறைவேற்றுங்கள். என்னுடைய விருப்பங்கள் மிகச்சிறந்த விருப்பமாக இல்லாமல் இருக்கலாம். நான் உங்கள் ஞானத்திற்காக சடைந்து நான் வேண்டும் பலன்களை இல்லாமல் இருந்தாலும் பலன்களை எதிர்பார்க்கின்றேன். தயவு சேர்ந்து கூர்ந்து என்னையும் மற்றவர்களையும் உலகில் சுதந்திர உலகில் சேர்ந்திட ஆசீர்வதிப்பீராக. உயர்ந்த பகவான் டொர்ஷோசோடன் அவர்களே, என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க என் உள்ளம் கனிந்து வேண்டுகிறேன். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து மெய்யறிவை கொடுத்து ஆறுதலாக இருந்து, அதாவது நான் மற்றவர்களுக்கு நேரம் காலம் பார்க்காமல் சேவை புரிந்து தன்னலமற்ற மனப்பான்மையுடன் என் சுயநலத்தால் என் அன்புக்குரியவர்களுக்கு கஷ்டமான நிலையை உருவாக்காமல் மற்றவர்கள் மீதும் கவனம் செலுத்த துணை புரிவீர்களாக. நான் என்னை நேசிப்பவர் மீதும் என்னை வெறுப்பவர் மீதும் அன்புள்ளவனாக, விவேகம் உள்ளவனாக, கருணை உள்ளவனாக, சகிப்புத்தன்மையுடையவனாக, மக்கள் மன்னிக்கும் குணம் கொண்டவனாக இருக்க ஆசீர்வதிப்பீராக. தோசா சொக்கேன் அவர்களே, உங்களை நெருங்கும் பொருட்டு எங்களின் சாதாரண நிலைமையை நாங்கள் சரணடைகின்றோம். தேவையற்ற கருத்துக்கள், திட்டங்கள், பிடிவாதமான ஆகியவற்றை நாம் காவிட வேண்டும். என் இறுதி காரணத்தில் நான் இவ்வுலகை விட்டு போகும் தருவாயில் நான் செய்த புண்ணிய செயல்களே கடைசியில் என் பின்னால் வரும். எல்லா உலகம் பொருட்டும் என்னை சுற்றியவர்களும் என்னை விட்டு பிரிந்து விடும்பொழுது இதை உணர்ந்து நான் செயல்பட வேண்டும். இந்த முக்கியமான தருணத்தில் ஆற்றலும் இரக்கமும் கொண்ட ஜோர்ஷா செட்டே அவர்களே, நான் ஆன்மீக வளர்ச்சியில் வானவிற்கும் முன்னேறி செல்ல உங்கள் பார்வையின் மீது விடட்டும். என் பிரார்த்தனை நிறைவேற்றவும் சக்திகளை பெறவும் நான் உங்களுக்கு தேநீரையும் என் நம்பிக்கையும் குடிக்கிறேன். உங்கள் மந்திரங்களை ஓதுவதால் குணமும் அமைதியும் அன்பும் நீண்டும் வாழ்வ என் மனதால் சன்மாதனை பற்றிய சரியான கருத்துக்களும் உண்டாகட்டும். நிம்மதி, அமைதி மற்றும் மெய்யவிற்கான மந்திரம்
ओम बेंसा विकी विदाना सोहा This one is connect to Ganapati.
Ganapati. Okay, this one Ganapati's son, not say son. Ganesha. So this one is for what? This one is for give health. This one give wealth. Also give protection. How say protection? Yeah. Sakti. Sakti. Correct. So this one for everything is very good. Alright? This one Hindu, Buddhist, anyone, no problem. Bhagwan's one. Okay. Correct? So this one, every day recite once. Ini 3 years continue ini mantra la. Mantra, you should have checked my He's been reciting the mantra. Ini 3 years continue ini mantra ni cakap. 3 years already he's doing. Yeah. So tell him this one every day recite once, and then the mantra can do one mala. Ini hari-hari satu kali mantra satu mala. Satu mala. Tell him. 1, 2, 3, 4, I give them a mala. Give me a few days. Guruji cakap hari ini nanti dia bagi mala. Okay, satu. Okay. The mala is for my ashram. Okay. Let me see my phone. I'll show you my ashram. My ashram is Pahang. Pahang is in Bentong. 1 hour from here. See, this one is my ashram. Okay, hold on. This is my ashram. Okay? Yeah. This is me. This is the Bhagwan. Yeah. Big one. What's up? Yeah. Next time, come. Come see. Do Dashan. Okay? See? The Bhagwan. This, same. Nice? Okay. This one, Bentong. Bentong. This one is Selangor. Selangor. Next, Bentong. Bentong. Nearby. See, all my people do puja. Puja for Bhagawan. Okay, now. Okay. Every day, this one recite one time. Right, next time I give you, you take back Tamil Nadu, give your mother, give father, give brother, sister, wife. Ask wife every day recite for you. Understand? Ask Bhagwan for blessing. This one short, easy, no difficult. Okay? Then, oh, that's one. You hide it from me. This one in India, Bodh Gaya, Bihar State. This one is where Buddha Bhagavan is. Then you open, we read. You read. Okay. You read for me. Let me see. Give me one. This one say what? You read. Okay, read. Yeah, don't mind. Got time? Okay. You got time? Okay. You read for me the first page. First page. No, this first page. First page. Second page. Bhagavan you read. Arimugam Bhagavan Sose, Shambhin Embove, yeah. Air prayer and I can run a little moon with Siddhartha Gautama, India will put this Tanamana, Putaria Vir Sodom material, Ningana Patrover. Our Pinna Sakimuni, Ariuli Patrover and Ariya Patta in the அவர் இந்திய மக்களுக்கு தன் சோதனையையும் மூலம் உண்மையாக மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தார். இந்தியாவிலிருந்து உலகம் ரொம்ப பரவிது. இன்று ஆசியாவின் முதன்மை மதங்களில் ஒன்றாக புத்த மதம் திகழ்கின்றது. புத்தரின் தலைமை சீடர்களில் ஒருவர்தான் பகவான் ஆரிய மஞ்சுஸ்ரீ. போதி சத்துவரான அவர் புத்தருக்கு உதவியாக மக்களுக்காக ஆன்மீகம் இன்பத்தை கொண்டு வர ஒரு மாணவராக அவதாரம் எடுத்தார். ஒரு பகவானாகிய மஞ்சுஸ்ரீ அவர்களுக்கு பல அவதாரங்கள் உள்ளன. பகவானின் என்னிடங்க மஞ்சுஸ்ரீ மஞ்சுஸ்ரீ மேல் மஞ்சுஸ்ரீ ஃபீமேல் சரஸ்வதி சரஸ்வதி மஞ்சுஸ்ரீ சேம் சோ மேல் மேன் இஸ் மஞ்சுஸ்ரீ ஃபீமேல் சரஸ்வதி சோ வென் யூ ப்ரே வென் யூ டு பூஜா திஸ் பகவான் யூ பிகம் ஸ்மார்ட் பிகாஸ் பிளெஸிங் ஆஃப் சரஸ்வதி அண்டர்ஸ்டாண்ட் சோ மஞ்சுஸ்ரீ சரஸ்வதி ஒன் You read.
இது எண்ணற்ற வடிவம் தோற்றம் சரிங்க படிங்க படிங்க எண்ணிலிருந்து அந்த பல அவதாரங்களை எண்ணற்ற வடிவங்களிலும் தோற்றம் கண்டுள்ளது. பகவான் எல்லா வண்ணங்களிலும் பின்னணி சூழல்கள் முகங்கள் பாலினங்கள் மற்றும் கடும் கோபமாகவும் அது சாதுபாகவும் தோற்றம் காண முடியும். பகவானின் உருவங்களுக்கு ஒரு எல்லை இல்லை, ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆகையால் பகவான் பல உருவங்களில் தன்னை வெறி கொண்டுவர முடியும். இந்த யுகத்தில் இந்தியாவில் தோன்றிய முதல் பகவான் மஞ்சுஸ்ரீ செல்வம் ஆரோக்கியம் மற்றும் செழிப்பில் கடவுளாக அவதாரம் எடுத்துள்ளார். பகவான் ஆரியா மஞ்சுஸ்ரீ அவர்களின் அவதாரம் பகவான் சோசே சக்தி என அறியப்படுகிறார். அவர் அறிவொளி பெற்ற கணேஷா கடவுளாக மகனாக புறப்படுத்தார். சோச்சை சற்றன் ஒரு முகம் கொண்டு தோன்றி நம்மை மூன்று விழிகளால் பார்க்கிறார். அந்த மூன்றாவது கண் ஒரு எல்லைக்கும் உட்படாமல் உலகியாவில் உண்மைகளையும் காண்கிறது. அவர் ஒரு துறவி வேடத்தில் ஒரு வட்டமான தொப்பியை அணிந்துள்ளார். அவர் பயணம் செய்து கொண்டே நம்மை விரைவில் வந்தடைந்து உதவி புரிவார் என அந்த தொப்பி குறிப்பிடுகின்றது. அவர் மஞ்சுஸ்ரீ அவர்களின் வாளை பிடித்துள்ளார். அந்த வாள் நம்முடைய சிக்கல்கள் கஷ்டங்கள் மற்றும் தடைகள் முழுவதையும் வெற்றியை எடுத்துவிடும். அவருடைய இதயம் ஆசைகளையும் நிறைவேற்றும். Very good. You can be okay. You understand? Understand. Good. You read. அணிகலனை பெற்றுள்ளது. அவரை வழிபடும் அனைவரின் ஆசைகளும் நிறைவேற்றப்படும் என்பது அது குறிக்கும். அவர் ஒரு பிக்கு அணியக்கூடிய காவி உடையை அணிந்து துறவியாக மற்றவர்கள் மீது கருணை இரக்கம் மற்றும் பெருந்தன்மை கொண்டவராக இருக்கிறார். அவர் விலங்குகளின் அரசனாக சிங்கத்தின் மீது சவாரி செய்வது துர்கா தேவி அம்மாவை போல் கடவுள்களின் அரசராக ஆற்றல் கொண்டிருப்பதை குறிக்கின்றது. மேலும் அவர் புரோச்சனா எனப்படும் தீ புழக்கங்கள் மத்தியில் இருந்து எல்லா எதிர்மறையான எண்ணங்கள் மனநோய் மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகளை எரிக்கின்றார். நம்மோர் இயற்கையாக அமையப்பெற்ற அறிவே பிராஷனா சக்தியாகும். ஆகையால் நாம் பகவான் சோச்சர் சக்தன் அவர்களை வழிபட எந்த மதத்தினராகவும் இருக்கலாம். நாம் நம்முடைய மதத்தை விட்டு வேறு மதம் அல்லது கலாச்சாரத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. பகவானுக்கு எம்மதமும் இல்லை, பெயர் மற்றும் உருவம் இல்லை, ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. மனிதனே வெவ்வேறான பெயர்கள் அடையாளங்கள் மற்றும் எல்லைகள் ஆகியவற்றை உருவாக்கி கொள்கின்றார். ஆகவே நாம் இந்து ஜெயின் பௌத்தர் அல்லது நிம்மதமாக இருப்பினும் அம்மதத்திலேயே இருந்து பகவான் சோச்சே சொக்கேன் அவர்களை வழிபட முடியும். நாம் உண்மையாக நல்ல மனதுடன் மற்றவர்களிடம் அன்பாக மற்றும் கருணையாக இருந்தால் நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பகவான் சோச்சே சக்தனின் பயிற்சியின் நன்மைகள். பகவான் சோச்சே சக்தன் நமது பல வழிகளில் உதவி புரிகிறார். அவர் தொழிலதிபர்கள், பெண்கள், குடும்பங்கள், மாணவர்கள், குணப்படுத்துவர்கள், தொழில் பண் வந்தவர்கள், விவசாயிகள், அத்துடன் சூனியம், தீய சக்திகள் மற்றும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுகிறார். மேலும் அவர் நம் வாழ்வில் உள்ள தீய வழிகளையும் நமக்கு தெய்வீக பாதுகாப்பு அளிக்கிறார். ஒன்று, தொழிலதிபர்கள் தனியார் வணிகங்களில் ஈடுபட்டு பணம் சேர்த்து தங்கள் குடும்பங்களையும் பொறுப்புகளையும் காப்பாற்ற விரும்புவோர், மேலும் தங்கள் வம்சத்தை அதிகரிக்க ஆசைப்படுவோர், பல கோணங்களில் இருந்து சிக்கல்களையும் வெவ்வேறு தரப்பினரிடமிருந்து பிரச்சனைகளையும் எதிர்நோக்குவோர். ஆகையால் பகவான் சோர்ஷர் சற்றின் அவர்களை சரணடைந்து பூக்கள், ஊதுபத்திகள், தேநீர் மற்றும் தினந்தோறும் விளக்கேற்றி சோர்ஷர் சற்றின் மந்திரங்களை ஓதும் தேநீர் உண்மையான தொழிலதிபர் வாழ்க்கையில் மேலும் உயர்ந்த நிலையை அடைந்து தங்கள் குடும்பங்களின் தேவைகளை காப்பாற்றிக் கொள்ள சோர்ஷர் சற்றின் துணை உருவார். Very good. So, number one, for business, good. You're a businessman. Good for you. Tamil Nadu, very far. You come here far. You want money. You have money, go home, take care of family. So, this one for businessman, for you. You're a man, do business. Okay, number one. Number two, for family. You read. Family. ஃபேமிலி குடும்பங்களில் ஏற்படும் பிரச்சனைகள், ஒற்றுமையின்மை, கருத்து வேறுபாடுகள் மற்றும் வீண் விவாதங்கள் சில வேலைகளில் தெரிவுக்கு காரணமாக இருக்கும். குடும்பங்களின் ஒற்றுமை மற்றும் சிக்கல்கள் வரும்பொழுது குழந்தைகள், மாமனார், மாமியார், பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி ஆகியோர் பாதிக்கப்படுவர். குடும்பங்கள் சந்தோஷமாக மென்மேலும் ஒற்றுமையாக இருக்க குடும்ப உறுப்பினர்கள் எப்பொழுதும் ஒன்று கூடி அமர்ந்து ஒருவருக்கொருவர் அன்பாக, நேர்மையாக மற்றும் மரியாதையுடன் பிரச்சனைகளை பற்றி பேசுவது மிக முக்கியமான ஒன்றாகும். சோச்ச சர்ச்சனையின் பூசைகள் மற்றும் வழிபாடுகள் செய்வதால் அவர்களுடைய குடும்பங்கள் திருப்தி அடைந்து அதிக மகிழ்ச்சியோடு இருப்பதை அவர்கள் காணலாம். Good for family, good for children, good for wife, good for mother, father. You pray Bhagavan for family because you don't see your family. 2 years. So you stay here, pray Bhagavan, my family, okay. Nice? Number three. Number three, students. The மாணவர்கள் பள்ளியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்கள் பெற்று தங்களுடைய அறிவு பெருக்கத்தக்க
வயது வந்ததுனால வேலையில் அமர்ந்து தங்கள் குடும்பங்கள் சித்த கிராமங்களுக்கு நகரம் மற்றும் நாட்டிற்காக துணையாக இருக்க விரும்புவார். அவர்கள் பகவான் சோர்ஷே சாற்றின் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய மந்திரத்தை திரும்ப ஓதினால் அவர்களுக்கு தெளிவு, மெய்யறிவு மற்றும் நல்ல நினைவு திறன் கிடைக்கும். For student, if they recite Om Benza Viki Bichna Saw, Om Benza Viki Bichna, then the study, study come very good. Nice. Free. Okay, number three. Number four. Four. Chat. மக்களின் உடலில் இருந்து வலி மற்றும் உடல் சார்ந்த பிரச்சனைகளை தீக்குபவர்களை குணப்படுத்துபவர்கள் எனலாம். பல தரப்பட்ட குணப்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள். எந்த பின்னணியில் உள்ள குணப்படுத்துபவர்களும் பகவான் சோசியன் அவர்கள் வழிபட்டு அவருடைய மந்திரங்களை தினமும் நன்கு ஓதினால் உண்மையாக குணப்படுத்துபவர்கள் அந்த குணப்படுத்தும் திறன் அதிகரிக்கும். அந்த மந்திரத்தின் சக்தியானது குணப்படுத்துபவர்களின் மூலம் உடல் நலமின்றி இருப்பவரின் உடலில் நுழைந்து அவர் குணமடைய உதவி புரியும். ஆகவே மற்றவர்கள் நலமடைந்து நன்மை பெற குணப்படுத்துவர்களுக்கு இது ஒரு சிறந்த மந்திரமாகும். தொழில் பண்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தங்கள் வேலைக்காக அர்ப்பணிப்பர். பல ஆண்டுகளாக கல்வி கற்றவர்களுக்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறும் நோக்கத்தினர் ஒரு வேலையில் ஈடுபடுவார். ஆனால் தற்போதுள்ள நவீன வாழ்க்கையின் தாக்கத்தால் அவர்கள் நிறைய சிக்கல்கள், பணியிடத்தில் வேலை காலக்கெடுகள், மற்றவர்களை கையாள்வது, மேலும் நண்பர்களுடன் மற்றும் குடும்பத்தாருடன் தனிப்பட்ட நேரமின்மை போன்றவர்களை எதிர்நோக்குகின்றனர். இந்த நாட்களில் மற்றும் இந்த வயதில் பகவான் சோர்ஷ சக்தன் அவர்களை வழிபடுவதால் தொழில் பண்பட்டவர்கள் எதிர்நோக்கும் எந்த பிரச்சனைகளும் நீக்கப்பட்டு வாழ்க்கையில் சுமூகமாக தேவையற்ற தருணங்களை எதுவும் விவசாயிகள் தங்கள் நிலம், தங்கள் விதைக்கும் காய்கறிகள் மற்றும் பழங்களை சார்ந்திருப்பர். அவர்கள் வெயில் காலத்தில் கடுமையாக உழைத்து சில வேலைகளை சேற்று மண்ணில் எருமைகளோடு பயிரிட்டு மழை மற்றும் வெயில் காலங்களில் காத்திருந்து வெவ்வேறான வானிலைகளுக்கு உருவாவார். இறுதியில் அவர்களுடைய பயிர்களை அறுவடை செய்து புது குளிர்காலத்தில் தங்கள் அன்றாட வாழ்க்கையை அறுவடை செய்த பயிர்கள் மூலம் ஒட்டி கொள்வார். அவர்களுடைய பயிர்கள் the crops is growing, yeah, rice is growing, no rice hungry. Next one. மாயா மந்திரங்களால் அவதிப்படுவோம். சிலர் மற்றவர் வெற்றி கண்டு பொறாமையும் மகிழ்ச்சியின்மையும் அடைவர். சில மற்றவர் மேலுள்ள கோபத்தால் தகராற்றால் கருத்து வேறுபட்டார் மற்றும் ஏதாவது காரணத்துக்காக அவர்களை வெறுப்பர். அதன் விளைவால் சில பேர் தீய சக்தி கொண்டவர்களை நாடி மற்றவர்களுடைய மாய மந்திரங்கள் பில்லி சூனியங்கள் மூலம் தீங்கு விளைவிக்க முயற்சி செய்வர். சிலர் மாய மந்திரங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பர் மற்றும் சிலர் அவைகளின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பர். அவர்கள் மீது நம்பிக்கை இருந்தாலும் எல்லாவிடமும் மாய மந்திரங்கள் உலகில் உள்ளன. மேலும் அவை நமக்கு கெடுதி விளைவிக்கக்கூடும். பகவான் ஸ்ரீ மஞ்சுஸ்ரீயின் மிக உயர்ந்த அவதாரமாக ஜோதி சக்தன் அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவரால் மாய மந்திரங்களை தடுத்து அவற்றால் ஏற்படும் துன்பங்களில் இருந்து மக்களை காப்பாற்றி அவர்களுக்கு பாதுகாப்பளிக்க முடியும். பகவான் சோஷ சக்தன் அவர்களை தொடர்ந்து திருப்திப்படுத்தி வந்தார். காலப்போக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் மாய மந்திரங்களில் இருந்து விடுவிட்டு அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். மாய மந்திரங்களை ஏவி விட்ட பொறாமைக்காரர்கள் நமக்கு எவ்வித தீங்கும் ஏற்படாது. ஜோச்ச சற்றன் ஒருபோது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்க மாட்டார். ஏனெனில் அவர் அனைவரையும் சரிசமமாக நேசிப்பார். அவர் எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். Good. Yeah. So sometimes you do good. Yeah. Your wife good, but he jealous. Yeah. So he do jealous, he do to you magic, then you sit. So you pray this Bhagavan. You pray this Bhagavan, right? This one. Cut. Oh. Hurt him, no. Cut, and then you have no more problem. Oh. Cut the magic. You know magic? Magic, I'll yeah. say Tamana do magic. Panya. I'll say Hindi. Yeah, Panya ada. Magic Panya ada. Satu? Ada. Apa nama satu? Apa bagi satu nama magic? Tamana yeah, do. Sevenai. Sevenai. Itu Sevenai. Sevenai, yeah. Well. Do you speak Hindi? Speak Hindi. Yes, India. I'll say magic to him. Tell them. Jadu. Cut the magic. Jadu. 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 I'll say Tamil Nadu. Jadu. Macam inilah. Ada nampak jadu ka boleh tak nampak. Yeah, yeah, ada nampak tak nampak. Macam hantu. Ah, because people jealous. Jealous. Ah. Okay, next one, number eight. Thank you. Okay. Number eight. Number eight. Abhikalal Padikapattar.
சில இடங்களில் சாலைகளில் வீடுகளில் பள்ளத்தாக்குகளில் காடுகளில் மற்றும் கல்லறைகளில் சக்தி கொண்டு ஆவிகள் குடியிருக்கும். இந்த ஆவிகள் மரணமடைந்து மறுபிறவி இருக்க முடியாமல் மகிழ்ச்சியற்று கவலையாக இங்கே இருக்க இணைக்கப்பட்டு இம்மாதிரியான இடங்களிலேயே தங்கியிருக்கும். சில நேரங்களில் இந்த ஆவிகள் மற்றவர்களை அச்சுறுத்தி தீங்கு செய்து மேலும் பல பிரச்சனைகளை உருவாக்கும். இந்த ஆவிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இவைகளை கண்டு நாம் அச்சம் கொள்ள வேண்டிய தேவையில்லை. அதற்கு பதிலாக நாம் அவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும். இந்த ஆவிகள் மீது பகவான் சோன்சி சப்சன் அவர்கள் மந்திரத்தை ஓதி மிகுந்த கருணை காட்டும் பொழுது இந்த ஆவிகள் மேலும் நமக்கு துன்பத்தை விளைவிக்காமல் அவை விடுதலை பெற்றுவிடும். Very good. Number 9. No happy, sad. வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து துயரமான மனநிலையில் காணப்படுவதை மன அழுத்தம் இருக்கிறோம். நாம் செய்து கொண்டிருப்பதை கைவிட்டு எதற்கும் இனி போராட்டம் நடத்த விரும்பாமல் நம்முடைய மன வலிமையை இழந்திருப்போம். நாம் அனைவரும் நம் வாழ்வில் ஒரு முறை அல்லது பல தடவை இந்த மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்போம். மன அழுத்தத்தை குணப்படுத்துவது சுலபம் அல்ல. சில சமயம் அது மருத்துவமாகவும் சில சமயம் மனநோய் ஆகவும் சமயம் தவறான சிந்தனையாகவும் சித்தரிக்கப்படுகின்றது. மருத்துவ முறையாவது என்றால் நாம் மருத்துவர் ஆகலாம், ஆனால் தவறான சிந்தனைகள் ஆகியவற்றை உடல் மற்றும் தெளிவற்ற சிந்தனைகள் மூலம் தோன்றும் ஏது வகை மன அழுத்தமாக இருந்தால் பகவான் சுவாமி அவர்கள் மந்திரத்தை ஓதுவதால் நல்ல வழிகாட்டலும் மேலும் அந்த மன அழுத்தத்திலிருந்து நாம் குணமடையும் நமக்கு உதவிகள் கிடைக்கும். மன அழுத்தம் பொழுது எது முக்கியம் எனில் பகவானை மட்டும் சார்ந்திருந்த நம்முடைய துன்பத்தை போக்க கேட்காமல் அதே நேரத்தில் அவரிடத்தில் உரிமையும் தேடி செல்ல வேண்டும். Okay, so no happy, sad, you will think Bhagavan prayer, then Om Besa Vikivitsna, so Om Besa Vikivitsna, every day Om Besa, then more happy, okay? Last one, number 10, this one number 10, number 10, that's like that's avatar, okay, number 10, what would that be, I said? குற்ற பின்னணி அல்லது இயற்கை பேரழிவு உள்ளாகும் இடங்களுக்கு வேறு வழி இல்லாமல் பயணம் செய்ய வேண்டியிருக்கும். இது போன்ற இடங்களுக்கு பயணம் செய்வதென்றால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு ஏதாகினும் ஏற்பட்டால் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் துன்புறுவர். பயணம் செய்யும் பொழுது நாம் பூஜைகள் செய்வதால் சோர்ஷ சச்சன் அவர்களுக்கு படையில் வழிபாடு செய்து மற்றும் மந்திரங்கள் ஓதுவதால் நாம் பாதுகாக்க இருக்க முடியும். சம்பத்தி, சாந்தி, சுரக்ஷா ஆகியவற்றுக்கான தினசரி வேண்டுதல் என்னும் தலைப்பில் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள பிரார்த்தனையை நீங்கள் பகவான் சோச சச்சன் அவர்களை வேண்டி அமைதி பெற தினமும் பிரார்த்தனை செய்யலாம். சோச சச்சன் அவர்களுக்கு கணேசா, சிவா, கிருஷ்ணா, லக்ஷ்மி, துர்கா, காளி மற்ற தெய்வங்களுடன் சேர்த்து பூஜை மற்றும் வழிபாடுகள் செய்யலாம். உங்களுடைய பகவான் யாராக இருந்தாலும் சோச சச்சன் அவர்களுடன் சேர்ந்து எல்லா பகவான்களுக்கும் ஒரே நேரத்தில் பூஜை செய்யலாம். இறைச்சி, மிருகங்கள், ரத்தம் அல்லது பகவான் சோச சக்தன் அவர்களுக்காக கொலை செய்யப்படும் எதுவும் அவருக்கு படைக்கக்கூடாது. அதற்கு பதிலாக தயிர், பால், தேநீர், நீர், பூக்கள், ஊதுபத்திகள் மற்றும் விளக்குகளை ஏற்றி அவருக்கு படைக்கலாம். தேவையில்லை. எல்லா இந்தியர்களும் இந்தியாவில் வாழும் எந்த இந்தியரும் இந்தியாவின் மீது ஆர்வம் உள்ள அல்லது இந்தியாவுடன் எவ்வகையிலேனும் தொடர்புடையவரும் அவர்கள் கலாச்சாரம், மொழி மற்றும் மதம் மீது பெருமை கொள்ள வேண்டும். இந்தியர்கள் மற்ற மதத்திற்கு மாறாக தேவையில்லை. மாறாக பகவான் சோசன் அவர்கள் மதத்துடனும் அழகான அவர்கள் கலாச்சாரத்துடனும் இணைத்துக் கொண்டு வழிபடலாம். நம்முடைய மதத்தை அடையாளங்களை மற்றும் கலாச்சாரத்தை மாற்றுவது பகவான் போச்சுசன் அவர்களுக்கு வழங்கப்படும் சலுகை கிடையாது. இந்த செயல் நம் தேசிய ஒற்றுமைக்கு, நம் பழமையான வரலாற்றுக்கு, நம் குடும்பங்களுக்கு இடையூறு விளைவிக்கும். பகவான் சோசியல் சக்தன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். அனைவருக்கும் உதவி புரிவார். மேலும் அனைத்து நிலையிலும் பின்னணி சூழல்களில் உள்ள அனைவருக்கும் துணை புரிவார். ஒரு சிறந்த அவதாரமாக பகவான் சோசியல் சக்தன் அவர்கள் நம்முடைய சிக்கல்களை நீக்குவதற்கு இது இந்த கலியுகத்தில் அவதாரம் எடுத்து தோன்றியுள்ளார். அனைவருக்கும் அமைதி கிடைக்கட்டும். Nice. One more time, this one. Slow. Tisham Rinpoche. Tisham Rinpoche. That's my name. I'm Tisham Rinpoche. Not Tisham. 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 Now you read. This one is made by me. Tisham Rinpoche. I write the whole thing. Because I want to give India people. I like India. Oh, thank you. Okay? Okay.
one more time you read this one. You read now, you read. எல்லா இந்தியர்களும் இந்தியாவில் வாழ எல்லா எந்த இந்தியரும் இந்தியாவின் மீது ஆர்வம் உள்ள அல்ல இந்தியாவுடன் எல்லா வரையிலும் தொடர்புடையவரும் அவர்கள் கலாச்சாரம் மொழி மற்றும் மதம் இரு பெருமை கொள்ள வேண்டும். இந்தியர்கள் மற்ற மதத்திற்கு மாற தேவையில்லை. மாறாக பகவான் டோர்ஜோ சுக்ரேன் அவர்கள் மதத்துடன் அழகான அவர்கள் கலாச்சாரத்துடன் இணைத்து கொண்டு வழிபடலாம். நம்முடைய மதத்தை அடையாளங்களை மற்றும் கலாச்சாரத்தை மாற்றுவது பகவான் டோர்ஜோ சுக்ரன் அவர்களுக்கு வழங்கப்படும் சலுகை கிடையாது. இந்த செயல் நம் தேசிய ஒற்றுமைக்கும் நம் பழமையான வரலாற்றிற்கும் மற்றும் நம் குடும்பங்களுக்கும் இடையூறு விளைவிக்கும். பகவான் டோர்ஜோ சுக்ரன் அனைவரையும் ஆசீர்வதிப்பார், அனைவருக்கும் உதவி புரிவார், மேலும் அனைத்து நிலையிலும் சிந்தனை சூழலும் உள்ள அனைவருக்கும் துணை புரிவார். ஒரு சிறந்த அவதாரமாக பகவான் டோர்ஜோ சுக்ரன் அவர்கள் நம்முடைய சிக்கல்களை நீக்குவதற்கு இந்த கலியுகத்தில் அவதாரம் ஒன்றியுள்ளார். அனைவருக்கும் அமைதி கிடைக்கட்டும். Very good. You read very good. Next time I record you. Okay. Then I give other Taman now do. Okay. You're Indian, okay. I'm Tibetan. Okay. You know Tibet? Okay. Dalai Lama Tibet? I'm Tibetan. Okay. You, me, Indian, I'm Tibetan, but we all same. Okay. You Hindu, okay. I Buddhist, he Muslim, he Christian, all same. Okay. You pray Hindu, I pray Buddhist, he pray Muslim, he pray Christian, same. No fighting. Everybody do their own puja. Yeah. But Bhagavan is one. Yes. Right? We must be kind, okay. Good people. Okay. So we pray Bhagavan. This one is what? No, I need the big picture. Okay? This one and this one? Yeah. Same. Same, right? Yes. Okay. This one, same. Same. Yeah, you check. Yeah, same. Check. Okay. Okay. See about, see here? Yeah, they're yeah. Same, right? Yeah, yeah, yeah. Okay. So this one, correct? Same about boss? Okay. This one, you make frame. Okay. You make okay. Framing put up okay. With Durga, yeah. Ganpati, Lakshmi, Kali, anything. Okay. Put together frame and put nice. Look like Mandir. Okay. Okay. Nice. Then this prayer, where? Yeah. This one where? Prayer. This puja where? Puja, here. Yeah. Here. This, yeah, yeah. Okay. So you don't need to read here, yeah. Can read here puja. Yeah, yeah. Okay? Right. So puja is here. Okay. Yeah, same. Okay. Same. This one, same. Yeah, yeah, yeah. So this one, you do picture frame. Oh, yeah. Some people, no. I know. Yeah, I know. I know. I know. Yeah, frame. I know. You need to have a frame. Yes. Yeah, same. So every day you do every day you do puja can do here. Okay. Hmm? And mantra is here. Okay. Mantra. So next time you go back Tamil Nadu, oh, yeah. You let me know. Okay. I'll give you more. Okay. You okay. Give your friend, okay. The people, help them. Okay. Because I'm from ashram. So my job give you puja. Okay. You give people say from Guruji and Malaysia. Okay. Maybe one day I visit Taman Nadu. Okay. I go visit, give everybody. Okay. 100,000, man. Right? Yeah. Give everybody, give puja. Why not? Okay. Bless people, right? Okay. Okay. They're so beautiful people. Such simple and easy and kind, very beautiful people. This one, Bhagawan, Guruji Shukden, information. See this one, you keep a wallet. Okay. Keep inside wallet. This one, next time we go Taman Nadu, we give. Okay. We just stand on the street, give. You give me puri, I give you puja. I go Taman Nadu, you give me puri, don't forget. Okay. This one for you. This one for you. This one for you. Thank you. This one for you. Okay. I give you two other extra. You okay. Give friend. Okay. Give friend, huh? Okay. Give friend. Okay. This one and this one is same. This one is steel, they shower, no problem. This one same. This one you give Didi. Give your wife. Pretty? And look. Nice. Okay. The problem is there. And the where? I'm going to go. 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 I
Beautiful. This Bhagavan Doji should get some for you, okay? Only one more, because this man has one. Where's this? Is it? Ah, good. Good, let me see. Nice. You're handsome. Thank you. You. Bhagavan Doji should get. सुबह कितने बजे से? 9 बजे. 9 बजे. और रात? रात में 9 बजे का. Next time can change the street. Okay, okay, no problem. Okay. Beautiful. Yes. Nice. Okay, good. Yeah, he already got. That's it. Okay, hold on. Just hold it. Give me the no no. Give me the box. This one give friend. Okay, okay. 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 This one give friend. Okay. Give friend. Small one. Same thing. Okay, same. This one give friend. Okay. Give friend. Okay. Okay. Next time I give you okay, more. Okay. Give friend. मैं इंडिया से लाहौर. Okay, good. Wait. That's good. So every day you do puja. Okay. Next time I give you more, you give friend. Let's say Gautama Nadu, you take that. Okay. After Niral G here, you take the number. Okay. Okay? Okay. Then you give number. He's from Gujarat. Oh, Gujarat. This one Gujarat, this one Tamil Nadu, I'm yeah. Tibet. Yeah. This one China. Okay, no, this is Malaysia. Good. That's all. Tasojin Safagi Wadi, Tanatua Kundaga Bada, Jesha Jesundo Santa Bai, Tabini Burido Sashi, Sho, Pimuchi, Makibana Kiguchi, Kiban, Bame Bayam, Tony Gunupe Washo, Tony Domari Gucci, Makibana Giushi, Kibana Bame Bayam, Goni Gunupe Washo, Yodu Da, Lama Sangi to Gilde, Wachiga Maluba, De Sala Gobasho, Chiyabo Sunga Ba, Chosuna Babewa Lagi, Shamashiwa Da, Tumi Manu Shamasho. Good.